உச்ச நீதிமன்றம் உள் ஒதுக்கீடை செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்களுக்கு, ஒரு அடித்தட்டு மக்களுக்கு அதுக்குள்ள ஒரு உள்ஒதுக்கீடு செஞ்சது முழுக்க நியாயம், மாநில அரசுகள் அந்த மாதிரி செய்து கொள்வதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சட்டத்தை ஒழுங்கா அமல்படுத்தணும்னு சொன்னாலே, உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது செய்ய முடியும். ஆனா 2021 மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பையே அவங்க வந்து எடுக்காம இருக்கிறாங்க, இது வரைக்கும் எடுக்கல. அன்னைக்கு சொன்னாங்க கொரோனாவில எடுக்கல, இன்னைக்கு என்ன கொரோனா இருக்கு, ஏன் இன்னைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தா எங்க நம்ம இடஒதுக்கீடு கொள்கைக்கு முக்கியத்துவம் வந்துருமோ? ஒரு அடித்தட்டு பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடுமோங்கிறதுனாலயே அதை தட்டி போடுகிற வேலையை தான் செய்யறாரு. அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பேசல. ஆனா வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, காமன் சிவில் கோட் அமலாக்குவோம், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத செய்வோம் அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய பொருளாதார பத்தியெல்லாம் ரொம்ப மோசமான, முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான விவரங்களை சொல்றாரு.